வணக்கம்மா. பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ஓடி இந்த வாரம் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 105 நாள் ஆயிடுச்சு. இந்த 105 நாளில் எத்தனை பேர் அதில் 15 பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் 11 பேர் வெளியேறிட்டாங்க. 11 பேர் வெளியேறினதில் சேர டைரக்டர் சேரனும் ஒருவர். அவரை ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அவர் தான் இறுதி வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் முதுகுவலி காரணமாக அவர் வெளியேற்றப்பட்டுட்டார். இப்போ இருக்கிறது முகேன், லாஸ்லியா, ஷெரின், சாண்டி, இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு மக்களுடைய ஓட்டு எண்ணிக்கைப்படி பார்த்தா முகேனுக்கு தான் அதிகமான வாக்குகள், 38% முகேனுக்கும், லாஸ்லியாவுக்கு வந்து 24%, அதுக்கு அடுத்தடுத்து ஷெரினுக்கு வெறும் 4% வாக்குகள், இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இறுதி போட்டிக்கு வரப்போகிறது யாராக இருக்கும் அப்படின்னு ஓட்டு எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது முகேனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருடைய கருத்து கணிப்பு என்னவாக இருக்குன்னா லாஸ்லியாவாக தான் இருக்கும், அவங்களுக்கு தான் இறுதி வாய்ப்பு, வெற்றி பெறுறது லாஸ்லியாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, வெளியே போன போட்டியாளர்கள் எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க. அதோடு இல்லாமல் விஜய் டிவி நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குறவங்க, பிரபலியானவங்க எல்லாருமே விருந்தாளிகளாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்களோட சேர்ந்து கலகலப்பாக ஒவ்வொரு நாளையும் அவங்க கடந்து போய்கிட்டுருக்காங்க. ரொம்ப உற்சாகமாக விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களின் ஓட்டு பிரகாரம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா முகேனுக்கு தான் கடைசி வாய்ப்பு, முகேன் தான் வெற்றி பெறணும். ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் இன்னார தான் நம்ம தேர்ந்தெடுத்து இவங்க தான் அதில் வெற்றி வாய்ப்பு பெறாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அது லாஸ்லியாவாக தான் இருக்கும். அதுவும் எப்படின்னு கேட்டால், இப்போது லாஸ்லியா அவங்க அப்பாலாம் வீடியோ காலில் பேசியிருக்காரு, அப்புறம் நேரடியாகவே வந்திருக்காரு. வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கராராக பேசின மாதிரியெல்லாம் இப்போ பேசலை, பேசாமல் மகக்கிட்ட தன்னுடைய பொண்ணுக்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப ஆதரவாகவும் பேசியிருக்காரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்லியா நல்ல பொண்ணு, அவள் அந்த பொண்ணு வெற்றி பெறுறதுல சந்தோஷந்தான் அப்படின்னு சொன்னாலுமே முகேன் தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கார். வாக்கு எண்ணிக்கை ஓட்டு விகிதாசாரப்படி பார்த்தா முகேன் தான் வெற்றி பெறணும். ஆனால் எப்படி இறுதி தீர்ப்பு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதோட பார்க்க போனால், 2வது சீசன்லாம் அந்த அதில் வெற்றி பெற்ற பொண்ணுக்கு வந்து இது என்ன, நிறைய சினிமா பட வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அவளுக்கு சினிமா பட வாய்ப்புகள் கிடைச்சிதா என்ன அப்படிங்கிறது தெரியாது, பார்ப்போம். இதுலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்லியாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து குமியுது. அதோடு மட்டும் இல்லாமல் சீரியல்லையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ எந்த இதில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்லுவாங்க. அதில் நம்மளும் ஒருத்தராக இருந்துட்டு போவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குது, யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆவலோடு இருக்காங்க, பார்ப்போம் அதில் யார் வின்னர் அப்படின்னு. ஒன்று முகேனா அல்லது லாஸ்லியாவா, இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் வின்னர் ஆவாங்க. அந்த 2 பேரில் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகேவா? இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.